உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, இந்த 537 ஆண்டுகளுக்கு பிறகு தனுசு ராசியிலே 6 கிரகங்கள் ஒன்றாக சேர்றதுனால 12 ராசிகளுக்கும் தனித்தனியான பலன்களை போட சொல்லி என்னுடைய வாடிக்கையாளர் சொன்னதுனால இப்போ நம்ம மீன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாங்க ஒரு லக்னத்திலிருந்து 10ஆம் பாவகத்தில் 6 கோள்கள் இருந்ததுன்னா அவர் வந்து பல தொழில் புரிவர், ஒரு தொழிலும் நிலையார்னு சொல்லுவாங்க. அந்த பல தொழில் புரிந்தவங்களும் நம்ம இந்திய நாட்டில் பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க. டாடா பிர்லாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அம்பானி முகேஷ் அம்பானிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில் மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அவங்க ஒன்றுக்கு மேற்பட்டது செய்கிறாங்க. இப்போ நீங்கள் மீன ராசி பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல 1க்கு மேற்பட்ட 6 கோள்கள் வருதுன்னு வைங்க, என்ன வரும்? தற்காலிகமாக உங்கள் நண்பர்கள் மூலமாகவோ அல்லது உறவினர்கள் மூலமாகவோ அல்லது நீங்களாகவோ வெவ்வேறு விதமான தொழில்களை செய்யலாங்கிற சிந்தனை வருமா வராதா? கோள்கள் உண்மை என்றால் வரும், அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு குரு வரும்பொழுது உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு அது சம்பந்தமாக முடிவு எடுத்துக்கலாம். உடனே நீங்கள் 10ஆம் இடத்துல கோள்கள் இருக்கும்போது உடனே முடிவு எடுத்து சைன் பண்ணி வேலைகளை துவைக்கிடக்கூடாது. அப்போ தை மாதத்துக்கு மேலே முடிவு பண்ணலாமே. 2 கோள்கள் மாறுது. 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய மிக அற்புதமான சனி, 11ல் சனி இருக்கும்பொழுது தான் ராஜயோகம், நினச்சதெல்லாம் சாதிக்கலாம். 10ல் குரு இருக்கும்பொழுது தான் உங்கள் ராசிக்கு 10 கூடவே 10ஆம் இடத்துலே இருக்கிறார். அதனால் உங்கள் தொழில் வந்து இதனால் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சி மீனராசி பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஸ்ட்ராங்காகும். அதனால் இந்த 6 கிரக கூட்டணி வந்து உங்களுக்கு பெரிய கெடுதல் இல்லை. தொழில் வந்து தெரியாத தொழில்கள், தெரியாத முறைகளில் தெரியாமல் நீங்கள் ஈடுபட்டு தெரியாமல் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு என்ன தொழிலில் பரிச்சயம் இருக்கோ அதை செய்யுங்க. பல தொழில் செய்யலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ இரும்பு பற்றை உங்களுக்கு என்னன்னே தெரியாது, இரும்பு பற்றை வந்துன்னு இறங்கிறீங்களா? கல்குவாரி உங்களுக்கு என்னன்னே தெரியாது, கல்குவாரி வேலையில் ஈடுபட்டீங்கன்னா என்ன ஆகும்? நீங்கள் சாஃப்டாக எளிமையாக ஏதாவது வேலைகளை செஞ்சு ஒரு தொழிலை செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வறுமையானால் அது நீங்கள் செய்யலாம். அதனால் தெரிஞ்ச தொழிலை செய்யுங்க, தெரியாத தொழிலை வந்து விட்டுருங்க. தெரிந்ததை விட்டவனும் கெட்டான், தெரியாததை தொட்டவனும் கெட்டான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆனால் அந்த குரு 10ஆம் இடத்துல பல கோள்கள் வரும்பொழுது தான் அந்த மனிதனை அந்த ராசிக்காரர்கள் வந்து பலரும் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. இந்த தொழிலில் ஈடுபடுங்க, அதில் வாங்க, இதில் வாங்க, இதில் வாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் அந்த 6 கோள்கள் உங்களுக்கு ஒன்றும் கெடுதல் செய்ய போகிறதில்லை, ஆனால் தேவையில்லாமல் உங்களை குழப்பி விடக்கூடாது. அது அந்த மனிதர்கள் மூலமாகவே வந்து குழப்பப்பட்டு தேவையில்லாமல் உங்களை ஈடுபடைய ஏற்கனவே உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சொல்லியிருக்கிறேன், இனி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் நமக்கு எவ்வளோ ஒரு கைப்பிடி எடுத்து எவ்வளோ சாப்பிட முடியுமோ அதில் ஈடுபட்டுக்கிட்டு சிவனேன்னு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நேர்களே, நம்ம மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.